Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. Multiple choice questions. The place value of 8 in the number, inge number kuduthirukanga. Puriyudhungala, they have given you the number. If you are unable to read it, just you put comma and you can read it out. Understand? So this is hundreds and this is thousand and this is lakh. So 6,8,146 is dash. So the place value of 8. The place value of 8. Ones, tens, hundreds, thousand. So, which one is the correct answer? Just you tell me among this, which one is the correct answer? In the naal, edhiragana correct answer. Very good. 8,000. Understand? Puriyudhadakana, idhu 8,000. Ones, tens, hundreds, thousand. Sillar 80,000 nenikiringa, kadaiyadhu. புரியுதுங்களா? ரைட்டா? இங்க என்ன இருக்குது? 0,8,000. ரைட்டா? Shall we see the next problem? அடுத்த problem பார்க்கலாமா? The difference between the successor and the predecessor of, you should be able to read out the number. புரியுதுங்களா? Read பண்ணனும். இது என்னது? Hundreds. இது என்னது? Thousand. இது என்னது? Lakh. அப்போ 1 lakh. Otherwise, I told you, for lakh, how many zeros? 5 zeros. How many zeros? 5 zeros. Understand? So, the successor and the predecessor. So, successor means what? Adding 1 to that number. Successor means very next number. Successor ने என்னடாக்கனா? Very next. If I have 1, 2, 3, 4. எப்படி successor வருது? 1 increase ஆகுது. இல்லையா? Adding 1. 1 plus 1, 2. 2 plus 1, 3. 3 plus 1, 4. 4 plus 1, 5. So successor நான் நாம் என்ன பண்ணுமோ? 1 வந்து add பண்ணும். அப்பு add பண்ணா, என்ன வரும்? 1, 0, 0, 0, 0, 1. ரைட்டா? இதுதான் என்னது? Successor. அடுத்தை என்ன கேட்டுக்காங்க? Predecessor. இது என்னதே? Addition. ரைட்டா? உன்னு add பண்ணா successor. அடுத்தது predecessor. Predecessor நான் என்னது? உன்னு subtract பண்ணனும். உன்னை என்ன பண்ணும்? Subtract பண்ணும். You have to subtract one. ரைட்டா? இப்போ பாருங்களே. 1, 2, 3, 4, 5. What is the predecessor of 4? 5 minus 1. What is the predecessor of 5? 4. What is the predecessor of 4? 3. How? 4 minus 1. So, predecessor of 1 lakh. So, you got to subtract it. The predecessor is nothing but 99,999. எப்படி மிஸ் வந்துச்சு? ஒன்னும் இல்லடிக்கண்ணு. எப்பாருங்க, இங்க subtract பண்ணுமா? அப்ப இது என்னாகும்? இங்க borrow ஆகும். அப்ப இது என்னாகும்? 10. இங்க borrow ஆனா இது 10 ஆகும். இது என்னாயிடும்? 9 ஆயிடும். இங்க இது borrow பண்ணும்போது இது என்னாகும்? 10. இது என்னாகும்? 9. கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். அதே மாதிரி இதை இங்க borrow பண்ண என்னாகும்? 1. இங்க borrow இங்க என்னாயிடும்? 1. இந்த 10 ல இருந்து இங்க 1 borrow பண்ணும்போது இது என்னாயிடும்? 10 ஆயிடும். இது என்னாயிடும்? 9 ஆயிடும். புரியுதோ புரியலையா? இந்த 1 இங்கே நீங்க கொண்டு வரும்போது இட் வில் பிகம் 10. அகைன் ஃப்ரம் திஸ் 10 யூ ஆர் பிரிங்கிங் 1 ஹியர். தட் 1 வில் பிகம் 10, திஸ் 10 வில் பிகம் 9. புரியுதுங்களா? சோ 10 மைனஸ் 1 9. அப்புறம் என்ன ஆகும்? இந்த 9 அப்படியே யூ ஹாவ் டு பிரிங் இட் டவுன். புரியுதுங்களா? புரிஞ்சுதா? புரியுது. சோ என்ன கேக்குறாங்க? டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு subtract it. You have to subtract it. இது எப்படி படிப்போம் நம்ம? இது எப்படி படிப்போம்? 1 lakh
and 1 lakh 1 அடுத்து என்னது 99,999. You have to subtract this. நீங்க வந்து இத என்ன பண்ணணும், நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரிதான் இங்க பாருங்க, இந்த ஒன்னை இங்கே இருந்து பாரோ பண்ணும்போது இது என்னவா மாறும், 10. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ஏன் இந்த ஒன்ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, இங்கே இருந்து இங்க என்ன பண்ண முடியாது, பாரோ பண்ண முடியாது. அதனால இங்க வரும், இங்கேயும் ஜீரோ இருக்கு, இங்கேயும் ஜீரோ இருக்கு, இங்கேயும் ஜீரோ இருக்கு. புரியுது அடிக்கணும் என்னன்னு, ஒன்ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, இந்த ஜீரோல இருந்து உன்னால பாரோ பண்ண முடியாது, மறுபடியும் இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ. அதனால இப்ப இங்க இருக்கும். அப்ப இங்க இருந்து மறுபடி இங்க 1 எடுக்கும் போது இங்க என்ன ஆயிடும், 10 ஆயிடும். இது என்ன ஆயிடும், 9 ஆயிடும். இந்த 10ல இருந்து 1 எடுக்கும் போது இங்க என்ன ஆயிடும், 10 ஆயிடும். இங்க என்ன ஆகும், 9 ஆகும். இந்த 10ல இருந்து 1 எடுக்கும் போது இங்க என்ன ஆயிடும், 10 ஆகும். இது என்ன ஆகும், 9 ஆகும். புரியுதுங்களா? இந்த 10ல இருந்து இங்க 1 எடுக்கும் போது என்ன ஆகும், 10 ஆகும். புரியுதுங்களா? இங்க என்ன ஆகும், 9. இங்க ஏற்கனவே என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்ப 10+1 இங்க என்ன வரும், 11. இப்ப 11ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு, 2. ஏன் 9 ஆஃப்டர் 10 11. இந்த 9ல இருந்து சொல்லுங்க, 9 ஆஃப்டர் 10 11. புரியுதுங்களா? 2. அடுத்த பாருங்க, இந்த 9ல இருந்து இங்க பாருங்க, இந்த 9ல இருந்து இந்த 9 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், இங்க 0. அப்ப அது போடணும்ன்ற அவசியம் இருக்குதா? அடுத்த பாருங்க, இந்த 9ல இருந்து இந்த 9 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், 0. இந்த 9ல இருந்து இந்த 9 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், இந்த 9ல இருந்து இந்த 9 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், 0. சோ இந்த 0 நமக்கு தேவை இல்ல. அப்ப என்னடா கண்ண ஆன்சர் நமக்கு இங்க, 2. என்ன கண்ண ஆன்சர், 2. கரெக்டா? முன்னாடியே போட்டீங்களா? வெரி குட். கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுங்க, ரஃப் நோட்ல நீங்க செஞ்சு பார்த்து. ஈவன் தோ யூ ஆர் ஸ்மால் சில்ட்ரன், நீங்க செய்யுங்க, தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. சரியாடா கண்ணா? சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்தது, the difference between the place values of 7. The difference between the place values of 7. 7 எத்தனை இடத்துல இருக்கு, 2 இடத்துல இருக்கு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது கமா போடுங்க, 1s, 10s, 100s, ரைட்டா? அடுத்து என்னது, 1000, 10,000. அடுத்தது லேக். அப்ப இது என்னது, 100s. இது என்னது, 1000. இது என்னது, லேக். நமக்கு இந்த 7 தான் வேணும் இல்லையா? அப்ப இது என்னது, 78,000. அப்ப இங்க என்ன வருது நமக்கு, 70,000. இந்த 7க்கு என்ன வேல்யூ, 70,000. சரியாடிக்கண்ண, இந்த 7க்கு என்ன வேல்யூ, 70. இது டென்ஸ் பிளேஸ், 1s, 10s, 100s, 1000, 10,000. Since 7 is there, 10,000 no. எத்தனை 7 இருக்குது, 7 10,000 இருக்கு, அப்ப 70,000. இது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா டாக்கனா? ஜீரோல ஜீரோ போச்சுன்னா 0. இங்க ஜீரோல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப இது என்ன ஆயிடும், இங்க இருந்து இங்க பாரோ பண்ணும் போது இங்க 10 வந்துடும். இது என்ன ஆயிடும், 6 ஆயிடும். புரியுது அடிக்கணும், இங்க இருந்து இங்க பாரோ, ஒன்ன பாரோ பண்ணா இந்த என்ன ஆகும், இங்க 10. இது என்ன ஆகும், 9. இங்க இருந்து இங்க இது ஒன்ன பாரோ பண்ணா இங்க என்ன ஆகும், 10. இது என்ன ஆகும், 9. இங்க 10ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், 3. ரைட்டா? அடுத்து இங்க என்ன இருக்கு, 9. அப்படியே இறக்கிக்கணும். இங்க என்ன இருக்குது, 9. இங்க என்ன இருக்கு, 6. இப்ப தெரியுதா எது கரெக்ட் ஆன்சர்னு? வெரி குட். புரியுது அடிக்கண்ண, இந்த சப்ட்ராக்ஷன் அதே மாதிரி இப்படித்தான் போடணும்னு இல்ல கண்ணு, சிம்பிள் வேலை கூட போடலாம். புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், 70,000 இருந்துச்சா, ரைட்டா ரைட்லியா? இதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், 70. 70 எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம், 100ல இருந்து 70 போனா 30. அப்ப இங்க என்ன வரும், 69,900. இதோட 30 ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி பண்ண தெரியறவங்க பண்ணுங்க, இல்லாட்டி டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். தெரியும்னா பண்ணுங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி ஆஸ் யூஷுவல் உங்க புக்ல இருக்க மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம். சரியாடி கண்ணி, இதுவும் அப்படிதான், 99,999.
இல்லீங்களா? அடுத்த பிளஸ் ஒன்னு போட்டா என்ன வரும் நமக்கு? இங்க இங்க வருதா? புரியுதா? புரியலையா அடிக்கண்ண? ரைட்டா? அடுத்த மறுபடி பிளஸ் ஒன்னு போட்டா கரெக்டா வந்துருமா? வந்துருச்சா வரலையா? அப்ப இங்க ஒரு ஒன், இங்க ஒரு ஒன், அப்ப டூ. சரியா அடிக்கண்ண? ரைட். அடுத்த சம், ஃபோர்த் சம், the expanded form or standard form of the number. Read பண்ண தெரியணும். சின்ன கிளாஸ்ல இருந்தே question ஃபுல்லா read பண்ணி பழகுங்க. Parents, teachers, please help them to read the problem. அவங்களா read பண்ணட்டும். புரியுதுங்களா? read பண்ண தெரியலன்னா just you read it one time and let them follow that. நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி காட்டி குழந்தைங்களை ரீட் பண்ண வைங்க. குழந்தைங்களை செய்ய வைக்கணும். ரைட்டா? the expanded form or standard form of the number. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எப்படிங்க நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்னது இதுதான் இங்க கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 8. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 8. கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னது? 8. அடுத்தது 1 ஸ்பேஸ். டென்ல இருக்கா? இல்ல, ஜீரோ. அதனால அடுத்தது என்னது? ஹண்ட்ரட். அடுத்தது என்னது? தௌசண்ட். ஹவு மெனி தௌசண்ட்? 6000. இது பா, இதை எழுதினோடனே இங்க ஆன்சர் தெரிஞ்சிடும். இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னது? 30000. எப்படி மிஸ் இது கரெக்டா சொல்றீங்க பாருங்க. இந்த 3 எடுத்தா 1 2 3 4 ஜீரோஸ் இருக்கா? இங்க 6 எடுத்துட்டா, இங்க 6ஆ? 6 எழுதிக்கோங்க. 1 2 3 ஜீரோஸா? இங்க 1 எடுத்துக்கோங்க. எத்தனை டிஜிட்ஸ் இங்க இருக்கு ஃபாலோ பண்றது? 2. அப்ப 2 ஜீரோஸ். இங்க 0, அதனால 10 எழுதல. சோ which one is the correct answer? Very good, those wrote the answer ரைட்டடா கண்ணா. அடுத்தது நெக்ஸ்ட், மை ஏடிஎம் பாஸ்வேர்ட் இஸ் a largest 4 digit number. My ATM password is a largest 4 digit number, includes the digits 0, 4, 7, 8 only once. So இந்த 4 digit வச்சு தான் 4 digit password வருது. அதுவும் எத்தனை டைம் வரணும்? only once. repeat ஆக கூடாது digits. So my password is dash. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? புரியலையா அடிக்கண்ண? கடைசியா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துருச்சு. எது கரெக்ட் ஆன்சர் தெரியுதா? வெரி குட், who wrote the answer, excellent. Next problem, repeat ஆகக்கூடாது digits. நாங்க அடுத்தது இது கொஞ்சம் கரெக்டா செய்யணும். choose the correct ascending order, smaller to higher. இல்லையா? அங்க சின்னதுல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். Descending என்னது? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அதே மாதிரி இது சொல்லணும். ஏ மிஸ் இங்க கமா போடல அப்படின்னா, அவங்க பாருங்க 4 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதனால கமா இருக்க கூடாது. ஆனா ஆப்ஷன்லயே அவங்க கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த டவுட் வரல. ஒரே ஒரு குழந்தை மட்டும் கேட்டா. புரியுதுங்களா? சப்போஸ் ஆப்ஷன்ல அப்படி கொடுத்திருந்தா எழுதக்கூடாது. சப்போஸ் ஆப்ஷன்ல அவங்க இப்படி கொடுத்துறாங்க ஒரு ஆப்ஷன், அப்ப இதை எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்னா 4 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அப்ப கமா இருக்க கூடாது. இப்ப 6th ப்ராப்ளம், choose the correct ascending order. அப்ப எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். சிறியதிலிருந்து பெரிய. புரியுதுங்களா? ரைட். ஸ்மாலஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் போகும். ரைட்டா? இப்ப அப்ப இது ரெண்டும் கிடையாது. ஏண்டா கண்ணா? இப்ப இது என்ன ஆயிடுச்சு? 6 னு வருது. அப்ப இது என்னது? ஹையரா? பெரிய நம்பரா? அப்ப ஹையஸ்ட்ல இருந்து போக கூடாது. அப்ப இந்த ரெண்டுல தான் எது கரெக்ட்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த ரெண்டு டிஜிட்ஸும் சேமா இருக்கு. இதுலயும் அதே தான் இருக்கு, இதுலயும் அதே தான் இருக்கு. அடுத்தது செக் பண்ணுங்க. இத பாருங்க, இந்த செகண்ட் நம்பரும் சேமா இருக்கு. அடுத்தது தேர்ட் நம்பரை வச்சு செக் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு? 63 63.
அடுத்தது 63 36. இங்க என்ன இருக்கு? 63 36 63 63. பாருங்க, அப்ப இதுதான் கரெக்ட் இல்லையா? ஏனா 63 இது ரெண்டும் சேமா இருக்கு. இங்க இருக்கு 63, இங்க இருக்கு. அடுத்த டிஜிட் பாக்குறோம் நம்ம. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப இதுதான் ஸ்மாலர். when comparing these two, this is the smaller one. so smaller ல இருந்து தான் ஹையர் போகும். புரியுதுங்களா? அப்ப இதுதான். so which one is the correct answer? புரியுது அடிக்கண்ணு இந்த இடத்துல என்னன்னு? ரைட்டா ரைட் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேமா இருக்கு அடிக்கண்ணு. அப்ப அடுத்த ரெண்டு நம்பரையும் வச்சு தான் நீங்க டிட்டர்மைன் பண்ணனும். அதனால இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மாலர்னு தெரியுது. ஆனா நெக்ஸ்ட் நம்பரை வச்சு தான் நீ சொல்ல முடியும். இங்க 63 36, இங்க 63 63. அப்ப இதுதான் சின்ன நம்பர். அப்ப இதுல இருந்து இது வரணும். இங்க என்ன கொடுத்தாங்க? 63 36 னு வந்துருச்சு. இங்க 6 வந்துருச்சு, இங்க 3 வந்துருச்சு. அப்ப வரக்கூடாது. இது இங்க வரணும். அப்ப அது எங்க சூட் ஆயிருக்கு? இந்த இடத்துல தான். அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியாடா கண்ணா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Which pair of symbols should Prabhakaran use to make the given expression correct? எந்த pair of symbols Prabhakaran use பண்ணனும் எதுக்கு இந்த expression correct ஆகும்? இது LHS left hand side. இது என்னடிக்கன்ன? RHS. முத பிராக்கெட்ல இருக்கிறத என்னன்னு டிவைட் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க இப்படி போட்டு கூட டிவைட் பண்ணிக்கோ. 48 divided by 3. 1 3 is 3, remainder 1. 8 6 3s are 18. so அப்ப இங்க என்ன வருது? 16 plus 4. அப்ப RHS ல என்ன இருக்கு? 20. அப்ப இந்த இங்க கொடுத்திருக்கிறதுல ரெண்டு நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 20 கிடைக்கும். எந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணா 20 கிடைக்கும் பாருங்க. வெரி குட், கண்டுபிடிச்சாச்சா? போட்டா மிஸ். இதா பாருங்க. ஏண்டா கண்ணா, இந்த ஸ்கொயருக்குள்ள என்ன நம்பர் போடலான்னு சொல்லியிருக்காங்க? 26. சர்க்கிள்குள்ள என்ன போடலாம்? 6. அப்ப 26 - 6 20. சோ 20 = 20. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா வந்துருச்சா? அப்ப கரெக்டா? அப்ப எந்த பேர பிரபாகரன் யூஸ் பண்ணுவாங்க? ஏ, சப்டிவிஷன் ஏ. அடுத்த சம் பார்க்கலாமாடா கண்ணா? அடுத்தது கவனிங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டிஜிட்ஸ். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டிஜிட்ஸ் சி ஏ பி. கொஞ்சம் கவனமா செய்ய. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அடிஷன். சோ 9 + 8 9 + 1 10 10 + 7 17 17 க்கு 7 ரிமைண்டர் என்ன? 1. இங்க என்ன ஆன்சர் வருது? 9. அப்ப இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன நம்பர் கொடுக்கணும் நம்ம? 8. ஏண்டாக்கண்ணா? 1 + 8 9. ரைட் அடிக்கணும். 1 + 8 9. அடுத்தது பாருங்களேன், 7 + b 6. புரியுதுங்களா? 7 + b 6. ஆனா 6 வராது இந்த இடத்துல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஏன் வராதுன்னு மிஸ் சொன்னேன். இங்க ஆட் பண்ணி பாருங்களேன், 5 + 8 5 + 5 10 10 + 3 13 வரணும். ஆனா 14 வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க என்ன வந்திருக்குது? ரிமைண்டர் 1 வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? 16. புரியுது அடிக்கணும். அப்ப 16னா 7ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா 16 வரும் அப்படின்னு பாக்கணும். எந்த நம்பரை ஆட் பண்ணோம்னா 16 வரும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். புரியுது? அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? கவனிங்க, நீங்க சின்ன பிள்ளைங்கன்றதால சொல்லியே பண்ணிக்கலாம் இல்லையா? 7க்கு அப்புறம் என்னது? 8 9 10 11 12 13 14 என்னது? 15 16. சரியாடா கண்ணா? அப்ப இங்க என்ன வருது? 7 + 9 = 16. அப்ப இங்க என்ன வரும்? 9. சரியாடா கண்ணா? அப்ப இங்க என்ன கேக்குறாங்க அவங்க? இங்க என்ன கேட்டிருக்காங்க? சிஏபி. சிக்கு என்ன வேல்யூ வந்துச்சு நமக்கு? சிக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? 7. பிக்கு 8. ஏக்கு 8. ரைட்டா? இங்க என்ன வரணும்? சி
ஏ பி சி க்கு என்ன வேல்யூ இது சி இல்லையா சி ஈக்குவல் டு 7 அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஏ ஈக்குவல் டு 8 பி ஈக்குவல் டு 9 சி ஈக்குவல் டு 7 ஏ ஈக்குவல் டு 8 பி ஈக்குவல் டு 9 சரியாடி கண்ணு புரியதா புரியலையா ரைட்டா அப்ப என்ன வரணும் 7 8 9 இது தான் கரெக்ட் D is the correct answer. சரியாடா கண்ணா புரியதா அதனால இந்த இடத்துல 6 னு வச்சு கால்குலேட் பண்ணாதீங்க மிஸ்டேக் பண்ற இடம் எதுனா இது புரியுங்களா 7 b புரியுங்களா ஈக்குவல் 6 னு சொல்ல கூடாது இத செக் பண்ணி பாருங்க 5 8 13 னு வரும் ஆனா 14 னு வந்திருக்கு நமக்கு அப்ப என்ன வருது ரிமைண்டர் 1 இங்க போயிருக்கு அப்ப இங்க 16 இருக்குறதா அர்த்தம் அப்ப 7 9 gives 16 அதனால இப்படி போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்ல ஆட் பண்ணியும் கண்டுபிடிச்சுக்கலாம் இல்ல அப்படினா சப்ட்ராக்ட்டும் பண்ணலாம் இதல 16 மைனஸ் கொஞ்சம் தெரியற குழந்தைகளா இருந்தா अदरवाइज யூ டோன்ட் டேக் திஸ் மெத்தட் ஷல் வி கோ டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமாடா கண்ணா புரியதா புரியலையா இங்க ஆர்டர் என்ன கேட்றாங்களோ அந்த ஆர்டர்ல தான் இங்க எழுது புரியுதுங்களா ஏனா இதுல வந்து இந்த ரெண்டு வேல்யூ தப்பு ஆனா இங்க 7 9 8 ன்னு இருக்குது 7 9 8 னா இதனுடைய ஆர்டர் என்ன சி B A நமக்கு என்ன வேணும் C A B தான் வேணும் அதனால சில குழந்தைங்க இதே எழுதுறீங்க கிடையாது ஆர்டர் மாத்த கூடாது அவங்க கேட்டிருக்கிறது C A B அதனால நம்ம இத தான் எழுதணும் புரியதா ரைட்டா அடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் the missing number in the following 3456 divided by இது என்னடி கண்ணு divided by ஒரு பாக்ஸ் குடுறாங்க equals 1 அப்ப இங்க பாருங்க 2 divided by 2 என்ன 1 புரியதா a number which is divided by itself will give 1 அப்ப இங்க என்ன நம்பர் வரணும் வெரி குட் எதுன ஆன்சர் தெரியதா சேம் நம்பர் சோ which one is the answer 3456 நெக்ஸ்ட் 1 10th problem a stadium has a capacity of தெரியலனா முத கமா போட்டுக்கோங்க 56000 persons capacity of 56000 persons how many persons should be seated in one row if there are 80 rows எத்தனை rows இருக்குது 80 rows இருக்கு புரியுதுங்களா 1 2 3 4 5 6 7 8 9 னு எத்தனை rows இருக்குது 80 rows இருக்கு புரியுதுங்களா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 थर्ड ரோ 4th ரோ 5th ரோ ரைட்டா ரைட்லியா புரியுதுங்களா அப்ப how many persons can be seated in one row இந்த ஒரு ரோல எத்தனை பேரை உட்கார வைக்க முடியும் அப்படினு கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணனும் ஒவ்வொரு ரோக்கு நீ அந்த persons டிவைட் பண்ணி உட்கார வைக்கணும் அப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் persons உட்கார வைக்கணும் அப்ப என்ன பண்ணனும் இதுல என்ன சொல்லணும் total number of persons is how many persons should be seated அப்ப 56000 divided by 80 அப்ப இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் என்ன ஆயிடும் cancel ஆயிடும் அப்ப 5600 ஆ மாறுதுங்க 56000 அது ஏனா இந்த 00 இங்க 18 இருந்தது என்ன ஆயிச்சு 8 ஆயிச்சு அப்ப 5600 divided by 8 table 8 table தெரியலனாலுமே நீ ஆன் தி ஸ்பாட் ரொம்ப லேட் ப்ளூமர்ஸ்க்காக அதை எழுதி காட்ட வேண்டியது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இப்படி இப்படி எழுதிக்கோங்க நல்லா கவனி 0 2 4 6 8 இப்படி எழுதினா அசண்டி இப்படி இது டிசண்டி 8 6 4 2 0 அதே மாதிரி 8 6 4 2 0 8 table என்ன டேபிள் 8 டேபிள் இங்க பாருங்க 0 1 2 3 4 வந்துருச்சா 180 is 28 38 48 58 அடுத்து என்னது இந்த 4 ஏ ஸ்டார்ட் பண்ணனும் 4 5 6 7 8 18 28 சார் 38 சார் இது எழுத தேவையில்லடா கண்ணா
சும்மா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் ரைட்டிங் திஸ். புரியுதுங்களா? 6 8s are 7 8s are 8 8s are 9 8s are 10 8s are. இப்ப நமக்கு 55,600 divided by 8. So 186. 56. இங்க பாருங்க இங்க இருக்கா? 7 8s are 56. So 7. How many zeros are here? 2 zeros are here. So 700 divided by 1. அப்படினா என்ன அர்த்தம்? 700 னு அர்த்தம். ரைட்டா? So how many persons can be seated? 700. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட் ஆடிக்கண்ண. அதனால கொஞ்சம் கவனமா பொறுமையா முத நீங்க என்ன பண்ணுங்க, இத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரீட் பண்ணி ஒரு ரஃப் நோட்ல செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் மிஸ்ஸோட வீடியோ பாரு. இல்ல மிஸ் எனக்கு கொஞ்சம் எல்லாம் மறந்துருச்சு இந்த COVID-19 லாக்டவுன்ல அப்படின்னா முத வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்காம அந்த ஒர்க் புக்கை செய்யணும். அப்பதான் நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. சரியா? சமத்து பிள்ளைங்க தானே? செய்யலாம செய்யக்கூடாதா? நல்ல கரெக்டா செய்யணும். சரியா? அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, டீச்சர்ஸ்க்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ வந்து உனக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி, பக்கத்துல வீட்டுல வந்து டீச்சர்ஸ் இப்ப நடத்த முடியாது தானே, அதனால இப்ப வீட்டுக்குள்ள வீடியோ மூலியமா உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து நான் டீச் பண்ற மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கணும். பண்ணிட்டு கத்துக்கணும் நல்லா. இல்ல ஃபுல் ப்ராப்ளம் எத்தனை ப்ராப்ளம் இருக்கேன், 10 out of 10 வாங்க ட்ரை பண்ணணும். சரியாடாக்க நான் செய்யறீங்களா? கண்டிப்பா முடியும் செய்யுங்க. அதனால வீட்டுல உட்காந்து ட்ரை பண்ணு. நம்ம அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம் அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. இல்லம்மா படிக்க மாட்டேன், போர் அடிக்குது அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு முடிஞ்சா முடியிற குழந்தைங்க என்ன பண்ணு, இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி மம்மி கிட்ட டீச்சர்ஸ்ட காட்டி நானே இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி நீங்க வந்து ஸ்டார் வாங்கணும். வாங்குறீங்களா?